பிக் பேங் பாங்கன் சேனல்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபௌட் சீட்டா அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உலகத்துல வாழக்கூடிய நிலவாழ் உயிரினங்கள்லயே ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு உயிரினத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா படம் வந்துச்சா, வேகத்தின் நாயகனா கொண்டாடப்படக்கூடிய சீட்டாவுடைய ஃபுல் டேட்டாவை இன்னைக்கு டீட்டெயிலா பார்த்தலாம். வாங்க, டேட்டா நல்லா இருக்கு. வேகத்தின் அடையாளம்னா அது சீட்டா தான். மணிக்கு 80 இருந்து 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஒரு சீட்டாவால் ஓட முடியும். 2012 சாரான்னு பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெண் சீட்டாவை ஒரு ஜூல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எவ்வளோ வேகமாக சீட்டா ஓடணும்னு பார்த்துருவோம். கயிறு கட்டி அதை இழுக்கிறாங்க. வெறும் 6 100 கிலோமீட்டர் வேகத்தில் 300 தூரத்தை அது கடந்து 6 100 மிரண்டு போயிட்டாங்க. மனிதர்களே மிக வேகமான மனிதர்னு கொண்டாடப்படக்கூடிய உசைன் போல்ட் மணிக்கு 44 கிலோமீட்டர் வேகத்தை கிட்டத்தட்ட 10 அடைஞ்சு சாதனை படைச்சிருக்காரு. ஆனா சாரா சீட்டா வெறும் 6 100 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு அடைஞ்சு 300 தூரத்தை கடந்து வேகமா அது ஓடி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு உயிருள்ள புல்லட் ட்ரெயின்னா அது சீட்டா தான். நிறைய பேருக்கு சீட்டாங்கிறதுக்கும் லெப்படுங்கிறதுக்கும் பெரிய கன்ஃபியூஷன்ங்கிறது தமிழ்லயே இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சிறுத்தை சொல்லுவாங்க ஒரே அடியா. ஆனா அது வேற இது வேற. சொல்ல போனா ஜாக்வார், லெப்பர்ட், சீட்டா அது எல்லாமே ஒரே இனத்துக்கு கீழே வரக்கூடிய பங்காளிங்க தான். டேய் பிளாக் பேந்தரை விட்டுட்டடா அப்படின்னு சில பேர் குந்தளிச்சிருப்பீங்க. ஆனா ஜாக்வார்னு சொல்லப்படக்கூடிய பேந்தருடைய ஒரு இனம் தான் பிளாக் பேந்தர். அதை ஒரு இனமாக கூட சொல்ல முடியாது. ஜாக்வாரில் ஏற்படக்கூடிய மெலனின் ஃபார்ம் தான் இந்த பிளாக் பேந்தர் அப்படிங்கிறது. இதை நம்ம ஜாக்வாரை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது இதோடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஜாக்வார் அப்படிங்கிறத தமிழில் ஜாக்வாரோ இல்லை பேந்தர்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி லெப்பர்டை சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்துல சீட்டாவை வேங்கை புலி இல்லனா சிவிங்கி புலி தெரியும். இதுதான் இது மூணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இவங்க மூணு பேருமே தமிழ் படத்துல வர்ற ட்ரிபிள் ஆக்ஷன் ஹீரோஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்களே, இவங்களை எப்படி வித்தியாசப்படுத்தி அது அவங்க உடம்புல இருக்கிற மச்சத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இவங்க மூணு பேருடைய தோல்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் வச்சுதான் இவங்களை வித்தியாசப்படுத்தி நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய உடலில் புள்ளி புள்ளியான அடையாளங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் ஜாக்வாரோ இல்லை லெப்பர்டோடைய உடல் எடுத்து பார்த்தோம்னா அதோடைய உடலில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை பட்டையா ரோஜா பூ மாதிரி இல்லைன்னா மாதிரியான டைப்பில் இருக்கும். அதை விட முக்கியமான அடையாளம் எதுன்னா அதோடைய முகத்தில் இருக்குது. சீட்டாவுடைய முகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய கண்கள்ல இருந்து அதோடைய வாய்ப்பகுதி வரைக்கும் கண்ணீர் வழிகிற மாதிரியான கருப்பு கோடுங்கிறது தென்படும். இதை வந்து டியர் மார்க் அப்படின்னே சொல்லுவாங்க. இதுதான் சீட்டாவை இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து துல்லியமாக தனியாக அடையாளப்படுத்தி நமக்கு காட்டும். சீட்டாவுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு சீட்டாவுக்குமே வித்தியாசப்படும். எப்படி நம்மளுடைய கைரேகைங்கிறது ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படுதோ அதே மாதிரி சீட்டாவுக்கும் இந்த பேட்டர்ன்ஸுங்கிறது வித்தியாசப்படும். அதே மாதிரி சீட்டாங்கிறது புலி சிங்கம் மாதிரி பெரிய சைஸ் பூனை குடும்பத்துடைய ஒரு உறுப்பினர். இப்போதைக்கு இந்த சீட்டாவில் 5 வகையான சீட்டாக்கள்ங்கிறது இருக்குது. ஒன்று நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் சீட்டா, இன்னொன்று ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் சீட்டா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் சீட்டா, அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் சீட்டா, அப்புறம் ஏசியாட்டிக் சீட்டா. இந்த எல்லா சீட்டாவுமே அசினோனிக்ஸ் ஜுபாட்டஸ் அப்படிங்கிறது தான் காமனான சயின்டிஃபிக் நேமாக இருக்குது. அந்த காமனான சயின்டிஃபிக் நேமோட அந்தந்த சீட்டாவுடைய இன்னொரு பேருங்கிறது கூட சேர்க்கப்படுது. ஆனால் பெரிய சைஸ் பூனை குடும்பத்துடைய ஒரு உறுப்பினராக சீட்டா இருந்தாலும் அதால் புலி மாதிரியோ சிங்கம் மாதிரியோ கர்ஜிக்கவோ உருமவோ முடியாது. அது வீட்டுல ஆரம்ப காலத்துல இது புலி சிங்கம் மாதிரியான வகையறாவா இருக்காது, வீட்டு பூனையுடைய வகையறாவா இருக்கும். அதே சமயத்துல வேட்டை நாய்களுக்கு இருக்கிற மாதிரியான உடல் அமைப்பு அதுக்கு இருக்கிறதுனால பூனை மாதிரியே இருக்கிற நாயா அது இருக்குமோ அப்படிங்கிற ஆராய்ச்சி இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஒரு வழியா இல்லப்பா இது பெரிய சைஸ் பூனை குடும்பத்துடைய ஒரு உறுப்பினர் தான் அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க. சீட்டா இவ்வளவு வேகமா இருக்கிறதுக்கு அதோடைய உடல் அமைப்புங்கிறது அதுக்கு பெரிய உதவியா இருக்கு.
வேகமா இருக்கிறதுக்காகவே இப்படி ஒரு உடல். இந்த பரிணாமத்துல புலி சிங்கம் மாதிரி நகங்களை உள்ள இழுத்துக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு விலங்கா இல்லாம நகங்களை எப்பவுமே வெளியில வச்சிருக்கக்கூடிய ஒரு விலங்கா இந்த சீட்டாங்கிறது பரிணமிச்சிருக்கு. ஆதியில ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில கூட சீட்டாவுடைய மூதாதையர்கள் இருந்திருக்காங்க. சொல்ல போனா ஜயன்ட் சீட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய சைஸ் சீட்டால இருந்துதான் இப்ப இருக்கக்கூடிய சீட்டாங்கிறது பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இந்த ஜயன்ட் சீட்டாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய சீட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வகையில தான் அது இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் ஐரோப்பாவில இருந்து ஒட்டு மொத்தமா இடத்த காலி பண்ணிட்டு ஆசியா ஆப்பிரிக்காவில மட்டுமே தென்படக்கூடிய ஒரு விலங்கா அது மாறி இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில் கால்கள் ரொம்ப நீளமா, வயிறு நல்லா ஒட்ட ஒடுங்கி இருந்து வேகத்துக்கு உடல் அமைப்பை சீட்டாங்கிறது மாத்தி அமைச்சிருக்கு. வெறும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, சீட்டாவுடைய ஒவ்வொரு உடல் அங்கமும் அதோடைய வேகத்துக்கு ஈடா இருக்கிற மாதிரி தான் அதுக்கு வடிவத்தாலே வேகமானம் தான் தோணும். ஒரு சில விஷயங்களை கூர்ந்து பார்க்கலாம் அப்படின்னா கிளாவிக்கல்னு சொல்லப்படக்கூடிய காரை எலும்புங்கிறது, அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த காரை எலும்புங்கிறது சீட்டாவுக்கு நல்ல ஷாக் அப்சர்வ் பண்ற மாதிரி வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இதனால வேகமா ஓடும்போது அதிர்வுகளை தாங்கிக்கிட்டு அந்த வேகத்துக்கு அதால ஈடு கொடுக்க முடியும். கால் எலும்புகள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரொட்டேட் ஆகாத மாதிரி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடுற மாதிரி அதுக்கு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. தள அமைப்பு பாத்தீங்கன்னா சிங்கம் புலி மாதிரி பெருசா இல்லாம சின்னதா இருக்கும், முடிங்கி இருக்கும். இது வேகத்தை இன்னும் கூட்டுறதுக்கு உதவும். அதே சமயத்துல அதோடைய மூக்கு துவாரங்கள் வழியா அதிக அளவு காத்துங்கிறது மெதுவா உள்ளிழுக்கக்கூடிய வசதியோட இருக்கு. இதனால வேகமா பயணிக்கும்போது தேவையான காத்த இன்னும் நல்லாவே சீட்டாவால உள்வாங்க முடியும். அப்படி உள்வாங்கக்கூடிய காத்த பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கற மாதிரி அமைப்புங்கிறது இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ரன்னிங் மிஷினா இயற்கை செஞ்சு தந்திருக்கு. ஏன் சீட்டாவுடைய வால் பகுதி கூட இந்த வேகத்துக்கு உதவுற விதமா தான் இருக்கு. அதனாலதான் நீங்க சீட்டா ஓடும்போது பாத்தீங்கன்னா அந்த வால் அதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது சும்மா ஆட்டிட்டு இல்ல, தன்னுடைய பாடி பேலன்ஸ் வளைக்கிறதுக்கு எவ்வளவு வேகத்துல போனாலும் துல்லியமா அதால திரும்ப முடியும், டக்குன்னு திரும்ப முடியும். இதுக்கு அதோடைய வால் பகுதி தான் பெரும் உதவியா அதுக்கு இருக்கு. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஏர்ல இருக்கும்போது எந்த திசையில வேணாலும் நினைச்ச வேகத்துக்கு திரும்பக்கூடிய திறனும் சீட்டாக்கு இருக்கு. இவ்வளவு வேகமா பயணிச்சு இறையை நெருங்கினதுமே அந்த இறையுடைய கழுத்து வடத்தை கவ்வி அந்த இறையை வேட்டையாடும் சீட்டா. பொதுவா சீட்டாங்கிறது இறையை வேட்டையாடும் போது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும், அதாவது தொடங்கினதுல இருந்து இறையை வேட்டையாடி முடிகிறதுக்கு வரைக்குமே வேகமா அப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது தவறு. ஆரம்பத்தில் அதோடைய ஓட்டம்ங்கிறது ரொம்ப வேகமாக தெரிஞ்சாலும் தன்னுடைய உச்சபட்ச வேகத்தை சீட்டா அடையாதான். இறைய நெருங்க போகிற ஒரு சில வினாடிகள் தான் தன்னுடைய உச்சபட்ச வேகத்தை தொட்டு இறைய வேட்டையாடுமா சீட்டா. அதே சமயத்தில் சீட்டா அப்படி வேகமாக ஓடும்போது அதோடைய உடல் வெப்பங்கிறது அதிகரிக்கும். அதனால் வேட்டை ஆடினதுமே உடனே இறைய சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சில நிமிடங்கள் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கும் சீட்டா. வெப்பநிலையை சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இறைய உண்ண ஆரம்பிக்கும். சிங்கம் எவ்வளவு பெரிய திருட்டு பையங்கிறது சிங்கத்தோட வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்படி சிங்கத்துக்கிட்ட இருந்தும் கழுதை புலிகள் கிட்ட இருந்தும் தன்னுடைய இறையை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கும் சீட்டா. ஏன் வேகமா சாப்பிடணும், அதனுடைய இடத்துக்கு எடுத்துட்டு போய் பொறுமையா சாப்பிடலாமே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஏன்னா சீட்டாக்களால மற்ற வேட்டையாடிகள் மாதிரி உணவை கவ்வி எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு பலன் இருக்காது. அது அதோடைய உடல் வாகுங்கிறது இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கற மாதிரி வெயிட்டை கவிக்கிட்டுலாம் அதால எடுத்துட்டு போக முடியாது. அதனால அதே இடத்துல எவ்வளவு வேகமா சாப்பிட்டு முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா சாப்பிட்டு முடிக்கும். உடனே சில பேர் கொதிரிச்சிருப்பீங்க, சீட்டா வந்து உணவு எடுத்துட்டு மரத்து மேலேயே ஏறும், என்னையா சொல்றேன்னு. அது சீட்டா இல்ல, அது சிறுத்தை, லெப்பர்ட். சீட்டாக்கள் மரம் ஏற தெரியாது, அதால மரம் ஏற முடியாது. அதோடைய கால்கள், அதோடைய நக அமைப்புலாம் மரம் ஏறக்கூடிய அளவுக்கு அதுக்கு வசதியானதா இல்லை. ஓரளவுக்கு குறைந்த உயரம் கொண்ட மரங்களோ இல்ல கிளையோ இருந்தா தான் சீட்டாக்களால அதுல ஏற முடியும். பெரிய சீட்டா இறையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இந்த மற்ற வேட்டையாடிகள் இருக்குல்ல, சிங்கம், கழுதை, புலி மாதிரியான மற்ற வேட்டையாடி விலங்குகள்,
அது சீட்டா வந்து வேட்டையாடின இறைய மட்டும் இல்லை, சீட்டாவே வேட்டையாடும் அந்த அளவுக்கு பலவீனமானது தான் சீட்டா. வளர்ந்த சீட்டாவை அதிகமாக வேட்டையாடுறதை விட சீட்டாக்களுடைய குட்டிகள் தான் அதிகமான அளவுக்கு இந்த வேட்டையாடி விலங்குகளால் வேட்டையாடப்படுது. ரொம்ப வீக்காக இருக்கான் சீட்டாக்களுக்கு. வருஷம் முழுக்கவுமே கபி கபில தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு சமயத்தில் 2-8 குட்டிகளை ஒரு தாய் சீட்டா ஈனும். அப்படி ஈன்ற குட்டிகளை இந்த வேட்டையாடி விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் இந்த தாய் சீட்டாவுக்கு பெரிய வேலையா இருக்கும். குட்டிகள் முடியதான் பிறக்கும், 11 நாட்களுக்குள்ளதான் அதோடைய கண்கள்ங்கிறது திறக்கும். பிறந்ததுல இருந்து இந்த 11 நாட்கள்ல கண்கள் திறக்கிற வரைக்குமே குட்டிகள் இந்த சமயத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாய் சீட்டா வந்து இடம் மாத்திக்கிட்டே இருக்குமா. ஏன்னா இந்த பெரிய வேட்டையாடி விலங்குகள் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்குமா அந்த தாய் சீட்டா. இப்படி தாய் சீட்டா எடுக்கக்கூடிய முயற்சிகளை தாண்டி இயற்கையே இந்த குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த குட்டிகளுக்கு ஸ்பெஷலான டிவைசஸ் எல்லாம் வர தந்திருக்கு. என்னன்னா சீட்டாவுடைய குட்டி எடுத்து பாத்தீங்கன்னா அதோடைய முதுகுல ரோமம் மாதிரியான ஒரு முடியம்ங்கிறது இருக்கும். இதை டக்குன்னு பார்த்தா ஹனி பேஜர் மாதிரி தெரியும். ஹனி பேஜர்னு ஒரு அனிமல் இருக்கு, அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்க பண்ண பார்க்கலாம். அந்த விலங்கு பெரிய அளவுக்கு இந்த வேட்டையை நாட்டம் பிடிச்சவங்க அப்படிங்கிறதுனால இந்த குட்டிகளை அதை தவிர்த்துருமா, தப்பா நினைச்சு தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இயற்கையான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த குட்டிகளுக்கு வந்துருக்கு. இந்த தாய் சீட்டா பதுக்கி வைக்கக்கூடிய இடங்கள்ல 2 வரைக்கும் இந்த குட்டிகள் இருக்கும். 2 அப்புறம் கிளம்பி போயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுக்கப்புறமா வெளியில கொஞ்சமா வெளியில வந்து தாய் கூட சேர்ந்து வேட்டையாட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வேட்டையாட ஆரம்பிக்கும். இப்படி தாய் கூடவே எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கும், 4-6 வரைக்கும் தாய் கூடவே இருக்குமா இந்த குட்டி சீட்டா. அப்புறமா தான் தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிக்குமா. இப்படி தனியா பிரிஞ்சு போறதுல ஆண் சீட்டாக்கள் தனிமையும் விரும்பும், குரூப்பா இருக்கவும் விரும்புமா. இதுல இந்த குரூப்பா இருக்கிற ஆண் சீட்டாக்கள் மட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அன்பா இருக்குமா, முத்தம் கொடுத்துக்குமா, தலைசீவி விட்டுக்குமா, வேட்டையாடுனா எல்லாரும் ஒன்னா வந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கேட்டு ஒன்னா வந்து பகிர்ந்து சாப்பிடுமா, ஒருத்தன் காணாம போயிட்டா காணாம பாவனே அப்படின்னு ஒன்னா சேர்ந்து தேடுவோம். இவ்வளவு அந்யோன்யமா அந்த சீட்டாக்கள் ஆண் சீட்டாக்கள் வந்து இல்லாம. ஆனா அதே சமயத்துல ஏதாவது ஒரு பெண் சீட்டா கண்ணுல தென்பட்டுருச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு உயிர் போற வரைக்கும் சண்டை போடுமா. ஏண்டா அவரோட குழந்தை குட்டி சீட்டாவுக்கு அதோடைய முதுகுல ரோமம் இருந்தது பாத்தீங்களா, அதே மாதிரியே வளர்ந்த சீட்டாக்கள்ல ஒரு சில சீட்டாக்கள்ல அதோடைய தலைப்பகுதியில ரோமம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதோடைய முதுகுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னான ஒரு டைப்புங்கிறது இருக்கும். குட்டிகள் இல்லாம பட்டை பட்டையான பேட்டர்ங்கிறது இருக்கும். இதாங்க பாக்குற இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீட்டாக்களை முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தவங்க இது சிறுத்தைக்கும் சீட்டாவுக்கும், அதாவது லெப்படுக்கும் சீட்டாவுக்கும் கலப்பினத்தில் பிறந்த ஒரு வகையான சீட்டாக்களாக இருக்குது, அதனால தான் இப்படி ஒரு பேட்டர்ங்கிறதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமான ஆராய்ச்சியில் தான் இது எந்த விதமான கலப்பினத்தாலையும் உருவாக்கப்படலை, இது ஜெனட்டிக்கலான மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இப்படிப்பட்ட கிங் சீட்டா குட்டிகள் அப்படிங்கிறது பிறக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிங் சீட்டாங்கிறது ரொம்ப ரேராக பிறக்கக்கூடிய ஒரு சீட்டா. இதோடைய தோலுங்கிறது அவ்வளவு சாஃப்டாக இருக்குமா. ஒரு சீட்டாவுடைய நீளத்தை அதோடைய தலையிலிருந்து வால் பகுதி வரைக்கும் கணக்கிட்டோன்னா 4 கிட்ட வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அதோடைய எடைங்கிறது 21 கிலோகிராம்லேருந்து 72 கிலோகிராம் வரைக்கும். சராசரியான ஆயுட்காலம்ங்கிறது வனப்பகுதியில் அது சுதந்திரமாக வாழ்ந்துச்சுன்னா 10 வரைக்கும் அதால் வாழ முடியும். அதுவே மனிதர்களுடைய கேப்டிவிட்டியில் அது வாழ்ந்துச்சுன்னா 12-15 வரைக்கும் அதால் உயிர் வாழ முடியும். இப்படி பார்க்கறதுக்கு அழகாக வேகமாக இருக்கக்கூடிய சீட்டாவை வரலாற்று முழுக்க பல கலாச்சாரங்களில் ரொம்ப உயர்ந்த இடத்துல பார்க்கக்கூடிய பழக்கம்ங்கிறது இருந்திருக்கு. எகிப்தியர்கள் அவங்களுடைய ஃபேரோக்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய உயிரை சொர்க்கத்துக்கு யார் அழைச்சிட்டு போவாங்கன்னா சீட்டாக்கள் தான் அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு நம்பியிருக்காங்க. பண்டைய சீனாவில் இருந்த பல அரசர்களுக்கு சீட்டா அப்படிங்கிறது விலை மதிப்பில்லாத ஒரு பரிசாக இருந்திருக்கு. தங்களுடைய விருந்தினர்களுக்கு மற்ற அரசர்களுக்கு சீட்டாக்களை பரிசாக கொடுத்து பார்த்துருக்காங்க. இதில் சீட்டாக்களை பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சீட்டாவை வந்து ஏதாவது வேட்டையாடி கொடுத்தாங்கன்னு யோசிக்காதுங்க. சீட்டாவை வளர்ப்பு பிராணியாக வளர்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது ஆதிங்கத்தோட பெருசாக பார்த்துருக்காங்க. அந்த சீட்டாவை நாய்கள் மாதிரி பழக்கப்படுத்தி வேட்டையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டாக்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க மனிதர்கள், அரசர்கள் குறிப்பாக. இந்திய நிலப்பரப்பில் ஆட்சி செஞ்ச அக்பர் தான் வேட்டைக்கு போனதை ஒரு ஓவியமாக காட்சிப்படுத்தினார். அந்த ஓவியத்தில் அவருடைய பணியாட்கள் சீட்டாவை பயன்படுத்தி வேட்டையாடினது ஓவியமாக வரையப்பட்டிருக்கு.
முகலாயர்கள் காலத்துல சீட்டாவை பெரும் எண்ணிக்கையில வளர்த்திருக்காங்க. அதை வளர்ப்பு பிராணியா அதை ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. அப்படி பல அரசர்கள் வெறும் வளர்ப்பு பிராணியா சாதாரண வளர்க்கல, நகைகள் போட்டு அதை அழகுபடுத்தி பார்த்துருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேர்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. வளர்ப்பு பிராணியா வளர்க்குற அளவுக்கு மனிதர்களோட நெருங்கி பழகினதாலேயே என்னவோ சீட்டாக்களுடைய அழிவுங்கிறதும் ஆரம்பமாயிருச்சு. மனிதர்கள் அதிகமாக அதிகமாக காடுகள் அழிக்கப்பட அழிக்கப்பட சீட்டாக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக. சீட்டாக்களை அதோடைய தோலுக்காக பெரிய அளவுக்கு வேட்டையாட ஆரம்பிச்சு. வேகத்தை பார்த்துட்டு அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து நான் வேட்டையாடி காமிச்சேன் அப்படிங்கிற வீண் பிம்பத்துக்காக பெரும் எண்ணிக்கையில வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி எந்த அளவுக்கு எல்லாம் வேட்டையாடமான மனுஷன் உதாரணமா எடுத்துக்கலாம், இந்தியாவில் பெரும் எண்ணிக்கையில இருந்த சீட்டா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணு கூட இல்லை, ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போச்சு. இந்தியாவில இருந்து காணாம போயிருச்சு சீட்டா. அதுக்கப்புறம் 1970 பிறகு இந்திய அரசாங்கம் மற்ற நாடுகள் கிட்ட எங்களுக்கு ஏதாவது 2-3 சீட்டாவது தாங்க, அதை வச்சு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. கடைசியா 2022 தான் கென்யாவில இருந்து 8 சீட்டாக்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பரிசா கென்யா அனுப்பிச்சு வச்சது. இது இந்தியாவிலும் இல்லை, உலகம் முழுக்கவுமே சீட்டாக்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. லட்சங்கள்ல இருந்த சீட்டாக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 1000 சொச்சமா குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சீட்டாக்களுடைய எண்ணிக்கை எல்லாத்துக்குமே நாம தான் காரணம், வேற யாரும் கிடையாது. இந்தியாவில் பெரும் எண்ணிக்கையில சீட்டாக்கள் இருந்திருந்தாலும் மத்திய கிழக்கு பகுதியான ஈரான் மாதிரியான இடங்கள்ல தான் அதிகமான எண்ணிக்கையில சீட்டாக்கள் இருந்திருக்கு. அது இன்னைக்கு பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது தான் ரொம்ப கவலைக்குள்ளான ஒரு விஷயம். சொல்ல போனா சீட்டா அப்படிங்கிற சொல்லு சமஸ்கிருத சொல்லான சித்திரக் அப்படிங்கிற சொல்லுல இருந்து தான் வந்திருக்கு. இந்த சித்திரக் அப்படின்னா ஸ்பாட்டட் ஒன், அதாவது புள்ளி உள்ள ஒண்ணு அப்படின்னு அர்த்தமா, புள்ளியகளால் வரையப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அந்த அர்த்தத்துல இருந்து தான் இந்த சீட்டா அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. ஆனா ஈரான்ல அதிகமா இருந்த அந்த சீட்டாவுக்கு சமஸ்கிருத சொல்லான இந்த சொல்லுல இருந்து சீட்டாங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும், ஈரானுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கும், இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற நம்ம சீரீஸ்ல ஒரு சாப்டர்ல ரொம்ப இருக்கும், அதை பார்த்தவங்களுக்கு இதோடைய அர்த்தம்ங்கிறது புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் சீட்டா அப்படின்னு சொன்னாலே 90s கிட்ஸ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு ஐட்டம் அதுன்னா அது சீட்டா தீப்பெட்டி தான். சீட்டா ஃபைட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த தீப்பெட்டியில் ஒரு ஆள் ஒரு பெரிய அருவை எடுத்துக்கிட்டு சீட்டா கூட சண்டை போடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும், அதை தான் மறக்கவே முடியாது. நிறைய பேர் அந்த சீட்டா தீப்பெட்டியோட அந்த இமேஜை பத்திரப்படுத்திலாம் வேற வச்சுருப்பீங்க. எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த கம்பெனிக்காரர்களுக்கும் தெரியாது. ஆனால் பயங்கர ஃபேமஸானது தான் அந்த தீப்பெட்டி. அந்த தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளுங்கிறது ஒரு பெரிய கதையிலிருந்து வந்தது. அதாவது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சின்னா அப்படிங்கிறவர் தன்னுடைய நாயோட தன்னுடைய வாழை தோட்டத்துக்கு போனார். அப்போது ஒரு சீட்டாவரை தாக்க வந்துச்சு, அதை அருவாள் எடுத்து அவர் வெட்டி கொன்னார் அப்படிங்கிறது ஒரு கதை. அந்த கதையில் இன்ஸ்பயர் ஆகி இந்த சீட்டா ஃபைட்டுங்கிற தீப்பெட்டியை சொல்கிறமே சொல்கிறீங்க நிறுவனம், அதையே லோகோவாக பயன்படுத்தி அந்த தீப்பெட்டியை தயாரித்தாங்க. அது பயங்கர ஹிட் ஆகி அந்த தீப்பெட்டி அட்டையை நிறைய பேர் நினைவாக எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த தீப்பெட்டியை தயாரித்து அந்த விம்கோ நிறுவனம் செயல்பட்டது அந்த இடம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு விம்கோ நகர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இன்னைக்கு விம்கோ ட்ரெயின் அங்கே தான் போய் நிற்கிது. சரி ஓகே பிகாஸ், இதான் சீட்டா பற்றின கம்ப்ளீட் டேட்டா. இதே மாதிரி லெப்பர்ட் அப்புறம் பேந்தருக்குலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அதை பற்றி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு அந்த இயற்கையோட படப்பை நினச்சாலும் ரொம்ப எப்போவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. எவ்வளோ அதுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது. அந்த ஓடுறதுல கூட எவ்வளோ விஷயம் அது கொடுத்துருக்கு. இயற்கை அந்த மூச்சு விடுறதுலேருந்து அந்த ஸ்பீட்லேருந்து எனக்கு வந்து இந்த அனிமல்ஸோ இந்த இயற்கை பற்றி பார்க்கும் போதெல்லாம் நான் அது கூடயே போய் கனெக்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த காட்டுக்குள்ளே போய் நான் வாழ்ந்துட்டு வந்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சீட்டான்றது இங்கிலீஷ் பேர், சிறுத்தைன்றது தமிழ் பேர். அப்படி தான் நான் வந்து கொஞ்ச நாள் நினச்சிட்டு இருந்தேன். சிறுத்தைனால் நம்ம வந்து சிறுத்தை தமிழை சொல்கிறோம், சீட்டான்றது அவங்க பேர் வச்சுட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சீட்டான்றது வேற, சிறுத்தைன்றது வேற அப்படின்றது அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் பார்க்குறப்போ இன்னும் கிளியராகவே புரிஞ்சிச்சு. நிறைய வகைங்க இருக்குது, அதாவது சீட்டாலே நிறைய, சிறுத்தில சிறுத்தில இன்னொரு 5 வகை இருக்குது. எனக்கெல்லாம் புள்ளி புள்ளியா இருந்தா சீட்டா அவ்வளவுதான், மத்தபடி இல்ல. இவ்வளவு வகை இருக்குன்றதெல்லாம் இதுல பார்த்தா தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆமா, அதுவும் சீட்டாலே 5 வகை இருக்கு. அதுல எனக்கு அந்த லாஸ்ட் வகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி ரக்கடா இருக்குது, அதாவது குட்டி போறப்போ இருக்கிற ஷேப்லயே ஒண்ணு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய ஆரியல் படம், அந்த பழைய மன்னருங்க படம் இதெல்லாம் எடுத்தா சீட்டா இல்லாம ஒரு படம் கூட இருக்காது. அது கண்டிப்பா ஒரு ஃபைட் சீன்ல வச்சிருவாங்க. அந்த காலத்துல அது வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சு
எகிப்துலலாம் எப்போ பார்த்தாலுமே சீட்டா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமே. சிங்கம் அதெல்லாம் பெருசாக பார்க்குற காலத்துலேயே சீட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அது உயர்வாக பார்த்துருக்காங்க. அதுலயே அதோட வேல்யூ என்னன்றது தெரியும். நமக்கு நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடந்து வந்த ஒரு அனிமலாக தான் இருக்கும். நம்ம கூட வாழ்ந்தோ நம்ம நம்மளுடைய நம்ம கூடயே இருந்த ஒரு அனிமல் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளாலே அழியப்பட்டதுன்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா, ஒரு காலத்துல எல்லாமே நம்ம பெட்டா தான் வளர்த்துருக்கோம். நம்ம கூட நல்லாவே மிங்கிள் ஆயிருக்கு, நம்ம கூட அப்படியே வளர்ந்துருக்கு. இப்ப கூட நம்ம பார்க்கலாம் அனிமல் இதுவெல்லாம் பார்க்குறப்போ தனி சேனலாக அதுக்குன்னு இருக்குது, அதெல்லாம் சகஜமாக பழகுது, ரொம்ப பாசமாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, குட்டி அதெல்லாம் தடவி கொடுத்து வாரி கொடுத்து அவ்வளோ பாசமாக அதே மாதிரி தான் மனுஷங்கள்ட்டே அது பழகுது. பழகினா ஒரு படமே இருக்குது, சீட்டா வச்சு ஹாலிவுட்டில் ஒரு படமே இருக்குது. இந்த ஜூவில் இருந்து அதை குட்டிலேருந்து எடுத்துன்னு வருவான், திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த மாதிரி ஒரு படமே இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே அழிகிற தருவாயில் தான் இருக்குதுன்னு அந்த லாஸ்ட்டில் முடிகிறப்ப தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாமே கேட்க அது அதோட இது கேட்கலாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு எண்டிங்கு நம்மளால அது ரொம்ப அழிஞ்சு போயிட்டு இருக்குன்ற கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி உயிரினெல்லாம் எவ்வளோ அறியுது, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக அழிச்சிட்டு இருக்கோன்றதை கேட்குறப்போ ரொம்ப வலிக்குது. எனக்கு எல்லா உயிரினத்தையும் பார்த்தாலுமே எப்படி தோணுன்னா நம்மள மாதிரி அது ஒரு சக உயிர், அப்படிதான் அனிமல் அப்படின்னு எனக்கு பார்க்கவே தோணுனதே கிடையாது. அது நம்மள மாதிரி ஒரு உயிர் தான் அப்படின்னு இருக்கும். அது நம்மளை நிறைய நம்புது, உங்களை மாதிரி தான் நானும் வாழ வந்திருக்கேன் இந்த பூமிக்குன்ற மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதை நம்ம அழிக்கிறோம், அதுக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இது என்னென்னா அது வேட்டையாடுதுன்னா அது பசிக்கு வேட்டையாடுது, அது தேவைக்கு தான் அது பண்ணுது. ஆனால் நம்ம மட்டும்தான் அது தோலுக்காகவும் பல்லுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் நம்மளோட வலிமையை அதுக்கிட்ட நான் காட்டுறேன் பாரு, உன்னை விட நான் இப்போ இது, அதாவது மனுஷனை தான் பவர்ஃபுல், நான் அதை விட எல்லாத்தோடவே பவர்ஃபுல் பவர்ஃபுல்னு அதுக்கிட்டலாம் போட்டி போட்டுனுக்குறோம். அதோட வேலையை நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம தான் அழிய போகிறோன்றதே அந்த புத்திக்கு ஏன் எட்ட மாட்டேன்னு தெரியல. ஒரு ஒரு இனத்தையும் இப்படியே அழிச்சுனே போனால் அதோட வேலையெல்லாம் யார் பண்ணுறது? நீ பண்ண மாட்டேன், நீ பணத்தை மாதிரி பணத்தை சம்பாதிச்சுட்டு போய் ஏசி ரூம்லாம் பத்து போய் என்ன வேலை, உலகத்தில் என்ன வேலை நடக்கும், அது ரொட்டேஷன் நடக்குது, லைஃப் சைக்கிள் எப்படி நடக்கும், அது அதோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. அதையாவது நம்ம கிழிக்கிறது இல்லை, அதுவாது கிழிச்சிட்ருக்குது, கிழிக்கிறதாவது உருப்படியாக விடணும், அதையும் விட மாட்டோம், அதையும் தொந்தரவு பண்ணி அதையும் அழிச்சிடறோம். இது என்ன சொன்னே தெரியும், ஒரு மனுஷனா இருக்க இருக்க எவ்வளவு கேவலமா இருக்கடா இந்த இனம் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஆனா அது ரொம்ப பாசமான ஒரு அனிமலா இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதை பார்க்கும் போதுல எனக்கு நம்ம சைல்ட்ஹுட்ல எனக்கு ஞாபகம் அது ஏன்னு தெரியல, அவ்வளவு ஜாலியா அது இருக்கிறத பார்க்கும் போது அந்த அந்த காடு காட்டும் போது அந்த காத்து வெயில் அதுல அது உட்காந்து படுத்துட்டு இருக்கிறது போறதுலாம் பார்க்கும் போது இல்லை, நம்ம சின்ன வயசுல அப்படித்தானே ஓடியாடி விளையாடணும் எல்லா கிளைமேட்லயும் அப்படின்ற ஃபீல் எல்லாம் எனக்கு வருது. ஒரு மனித ஒரு என்ன சொல்ல ஒரு மிருகத்துக்கிட்ட கூட தாய்னா அது தாய் தாங்க, தாய் ரோலில் மட்டும் எந்த மிருகனா அவட்ட தாய் ரோலில் தான் இருக்குது. ஒன்று கூட குட்டியை உதாசீனப்படுத்துறது இது பண்ணுறது இல்லவே இல்லை, தூக்கி போட்டு போகிறதுலாம் இல்லை. எல்லா தாயுமே குழந்தை எந்த அளவுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதுக்கு என்ன கனவை பண்ணணுமோ அது பண்ணிட்டு தான் அது வேலை பார்க்குது. மனுஷங்க இதில் கூட அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுல இதில் தூக்கி போடுறது வீசுறது கொள்றது இதெல்லாமே மனுஷங்க தான் பண்ணுறது. இதெல்லாம் கூட ஒரு மிருகம் கூட அந்த அது அஞ்சறிவுன்றோம் மிருகன்றோம் அது ரகடாக தான் இருக்குன்றோம், ஆனால் அது கூட தாய் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டு நம்மளோட பல மடங்கு அது வந்து உயரத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த இயற்கை வந்து அதுக்கு ப்ளஸ் தான் நிறைய விஷயம் கொடுத்துருக்குன்னு சொன்னல, அப்போ கூட எனக்கு அதை என்ன தோணுச்சுன்னா நம்ம நம்ம உருவாயிருக்கோம் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்து தான் பிறந்திருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு அமையிறது எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான், எல்லாத்துலேயும் ஒரு குறை பார்க்கறதுக்கு பதிலாக நமக்கு கிடைக்கிறது எல்லாம் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தான். அதில் வந்து நம்ம பெருசாக சங்கடப்பட்டுக்கிட்டோ இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டோ இருக்க வேண்டாங்கிறது எனக்கு தோணுச்சு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.